போராட்டமே, நல்ல ஒரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த, ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெற எப்படி இயேசுவை வைக்கணும். ஆனா இப்போ என் வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த பிறகு, புத்திசாலியா மாறின உடனே, கொஞ்சம் விவரசாலியா வந்த உடனே, கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் மேன்மை அன்னைக்கு இல்லாத காலத்துல, ஏசப்பா பரமண்டலங்க இருக்கிற எங்கள் வீதாவை எப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, என்ன ஜெபம், ஜெபத்துக்கெல்லாம் குறைவே இல்லை. இப்போ ஆளு வளர்ந்தாச்சு, அறிவு வந்தாச்சு, சாமர்த்தியம் வந்தாச்சு, இனிமே என்னங்க என்ன விட்டா யாருங்க அப்படின்னு ஆச்சு. இப்போ இயேசு பின்னாடி, தேவனுடைய பிள்ளையே, ஆகையால் பெரும் காற்று வீசிட்டு கடல் கொந்தளிக்கிறது, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, யாரும் இல்லை என்று நான் எழுத போது எனக்கு இயேசுதான், எனக்கு என் இயேசுதான். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. யாரும் இல்லை எனக்கு, யாருமே இல்லைங்க. ஒரு மனுஷன் சொன்னால யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரத்துல, எனக்கு யாரும் இல்லை, என்னை கொண்டு போய் விடுவார் யாரும் இல்லை. இல்ல உலகத்துல கவலைப்படாத, இயேசுவை முன்ன நிறுத்து, இயேசுவை நிறுத்து, அவர் உன்னை அழைத்து கொண்டு போவார், அவர் உன்னை அழைத்து கொண்டு போவார், அவர் உன்னை விடுவிப்பார், ஆண்டாண்டு கால பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருவார். பெரும் காற்று வீசுகிறதோ, எழுந்து ஒரே வார்த்தை தான், காற்றே கடலே இறையாத அமைதலாயிரு என்பார். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாகிவிடும். இன்றைக்கு நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று என்று இந்த செய்தியை கேட்கிறீர்களோ, இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்க இருதயத்தை தைரியப்படுத்துகிறார். வியாதி பலவீனம் கஷ்டம் என்று வாழ்க்கையில நொந்து போய் பெரும் காற்று வீசி, பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பெரும் காற்று வீசி வாழ்க்கை குடும்ப தொலைஞ்சு போச்சு அப்படின்ற நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன முன்ன நிறுத்து, உன் பிரச்சனை நான் சால்வ் பண்ணிடுவேன், உன் பிரச்சனை நான் முடிச்சு வைப்பேங்க, உன் பிரச்சனைக்கு நான் பரிகாரத்தை கொடுப்பேன். கர்த்தரை முன்பாக நிறுத்துங்கள், முதலாவது கர்த்தர். பின்னாடி இயேசு வேண்டாங்க, முன்னாடி இயேசு நிற்பாராக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். போராட்டமே, நல்ல ஒரு போராட்டமே.